ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெறும் தமிழர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மனியில் சமூக உதவி பணம் வழங்கப்படுவது அதிகரித்திருப்பதன் காரணமாக வேலை செய்கின்ற தமிழர்கள் உள்ளிட்டவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக புள்ளி விபரம் தெரிவிக்கிறது ஜெர்மனியில் புதிய சமூக உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி ஒன்று தெரிவித்துள்ளது அதாவது சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொள்கின்றவர்கள் தாம் சாதாரண ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது குறித்த வேலையிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை விட சமூக உதவி பணத்தொகையானது அதிகமாக கிடைப்பதாக தெரிய வந்துள்ளது இதன் காரணத்தினால் வேலைகளை ஏற்பதற்கும் தயக்கமடைவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மொத்தமாக இருபத்தி மூவாயிரம் பேர் மேலதிகமாக ஜெர்மனியில் வேலை இல்லை என்று தம்மை பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதாவது ஜெர்மனியில் பயிற்றுப்பட்ட தொழிலாளர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் வேலைக்கு பற்றாக்குறையாக இருக்கும் நிலையில் சாதாரணமானவர்கள் சாதாரண வேலைகளுக்கு சில ஆர்வம் காட்டுவது இல்லை என தெரியும் மேலும் வெளிநாட்டிலிருந்து சாதாரணமாக குடியேறியவர்கள் ஜெர்மனிய மொழியில் சிறந்து விளங்காத காரணத்தினால் இவர்களால் வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் சமூக உதவித்தொகையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது